from Sri Lanka for a short testimony. இலங்கையிலிருந்து பரிசுத்தவான்களுடைய வாழ்த்துக்களை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். I bring greetings from the saints in Sri Lanka. 我为斯里兰卡的圣徒向大家请安。 இந்த இடத்தில் நான் நிற்பது கர்த்தருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் பரிசுத்தவான்களுடைய தயவுமாய் இருக்கிறபடியினால் நான் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். If at all I am standing here truly it is the mercy of God and the favor of the saints for that I praise and thank the Lord with a grateful heart. 我能够站在这里乃是因主的怜悯还有这众神圣徒们所给我的支持。 நான் ஒரு கத்தோலிக்க குடும்பத்தில் பிறந்து வளர்க்கப்பட்டவளாய் காணப்பட்டேன். I was born and brought up in a Catholic family. 我生长在一个天主教的信心。 சிறு பிராயத்திலிருந்து என்னுடைய பெற்றோர் என்னை பக்தி வைராக்கியமாக வளர்த்து வந்தார்கள். From a very young age my parents brought me up in a very godly way. 从小呢我父母就以这虔诚的道路把我带大。 எங்களுடைய மார்க்கத்தின்படி நாங்கள் கோயிலுக்கு போவதும் அங்கே எங்களுடைய எல்லா காரியங்களையும் செய்வதிலும் மிகவும் பக்தி வைராக்கியம் உடையவர்களாக காணப்பட்டேன். I was very staunch in the Catholic ways going for all the services. 我乃是一位非常虔诚的天主教的信徒去参加所有的主会。 எங்களுடைய ஊரில் முழுதும் கத்தோலிக்க சமயத்தை சேர்ந்தவர்களாக இருந்தார்கள். அங்கே ஒருவரோ அல்லது ஒரு குடும்பமோ எந்த மார்க்கத்தையும் சேர்ந்தவர்களாக அங்கு இருக்கவில்லை. அந்த ஊரில் இருந்ததான ஒவ்வொருதரும் கத்தோலிக்க மதத்தை சேர்ந்தவர்களாக காணப்பட்டார்கள். In the village that I was staying, everyone there was of the Catholic faith. There was no other faith, no other religion found in that place. 我所住的村子里所有的人都是属着天主教的信心呢，都没有属其他的宗教或者是其他的信心。 இப்படியாக இருந்ததான வேளையில் நாங்கள் உலகத்தில் ஆடம்பரமாக ஜீவிப்பதும் படம் பார்ப்பதும் நகை போடுவதும் இப்படியான காரியங்களிலே நான் முன்முகமாக வளர்க்கப்பட்டு வந்தேன். I was brought up in a very worldly way. I was brought up in a glamorous way, looking for all the worldly things and enjoying the pleasures of the world. 我乃是呢，活着一个最厌乐之中的生活呢，生长在一个素食的环境。 நானும் வளர வளர பாவமும் உலகமும் எனக்குள்ளே வளர்ந்து கொண்டே வந்தது. As I grew, sin began to grow within me. 我长大呢，罪也一起与我长大。 இப்படியான வேளையிலே நான் ஞான ஸ்நானம் எடுத்திருக்கிறேன். பரிசுத்தாவியையும் பெற்றிருக்கிறேன் என்று உறுதி பூஸ்தலின் மூலமாக பரிசுத்தாயின் அவசியத்தை பெற்றிருக்கிறேன் என்று எங்களுடைய மார்க்கம் போதித்தபடியினாலே நாங்கள் மன திருப்தியாக காணப்பட்டோம். Even though we were living a very worldly life according to our teaching, we had been saved, we had been baptized and we had received the Holy Spirit. Therefore, I was very complacent within me. 按照我们所领受的教导呢，我们也就得救领受水的洗礼，神就是充满着圣灵，可是我们所过活的生活却是非常的世俗。 என்னுடைய மாமனார் இந்த பெந்திக்கோஸ்த் சத்தியத்தை ஆழமாக அறிந்தபடியினால் அவர் இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து இந்த சத்தியத்துக்குள் அவர் உறுதியாக காணப்பட்டார். My uncle, he came to know this Pentecostal truth and having learned the truth, he became very established in this faith. 我叔叔乃是属于这五旬节的真理呢，他也是在这正道上非常的坚定。 இது நிமித்தமாக அவர் பலவிதமான உபத்திரவங்கள் நிந்தைகள் அவமானத்துக்கூடாக கடந்து போக வேண்டியிருந்தது. Because of that he had to go through many difficulties and tribulations and reproaches. 为了那个原因他也必须经过许多的苦难呢还有辱骂羞耻。 நாங்கள் அவருடைய வீட்டுக்கு போகும் பொழுது அவர் அறிந்ததான சத்தியத்தை எங்களுக்கு அடுத்து போதித்து கொண்டே இருப்பார். Whenever we visited him, he used to teach us the truth that he had learned. 我们每逢去拜访他的时候呢，他也就将这真理来教导我们。 ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது என்றும் உலகம் பாவம் லவீகம் நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போக மாட்டாது என்றும் எங்களுக்கு அவர் போதித்துக் கொண்டிருப்பார். He continued to teach us that if we are not born of water and of the spirit we cannot enter into the kingdom of God and if we continue to live a life of sin and worldliness we cannot enter into the kingdom of God. 他一直教导我们，如果不从水，还有灵来重生的话，总不能够进入神的国。如果我们还继续这样过着世俗的生活，享受罪的宴乐，我们也不能够进入神的天国。 ஆனாலும் நாங்கள் உறுதியாக காணப்பட்டபடியினாலும் அவருக்கு மரியாதை செலுத்தும்படியாகவும் அதை மௌனமாக கேட்டுக்கொண்டு
நாங்கள் அதை என்னுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளாதவளாக நான் திரும்பி விடுவேன். But we were very steadfast in our own faith, but because he was our uncle and we respected him, we silently listened to whatever he said, but we were satisfied. I was satisfied in my own state. 就是我们因自己的信心呢，也感到满意呢，坚定不移呢。 அவர் முதல் தனியே ரட்சிக்கப்பட்டு 5 வருட காலம் தனிமையாகவே அவர் அந்த ரட்சிப்புக்குள் உறுதியாக காணப்பட்டார். My uncle was the first one who was saved, and for 5 years he alone was saved, but he was steadfast in that salvation and faith. 我叔叔呢乃是第一位呢在这五旬节的信心得救的，而他也在这信心5年了。 அவருக்கு விரோதமாக இருந்ததான மனைவி பிள்ளைகளும் அதற்கு பிற்பாடு குடும்பமாகவே ரட்சிக்கப்பட்டு விட்டார்கள். Slowly his wife and children and the whole family were saved. 渐渐的他妻子还有他的其他家人也得救。 அதற்கு பிற்பாடு அங்கே எங்களுடைய ஊரில் இருந்ததான ஃபாதர் சிஸ்டர்மார் எல்லாம் அவருடைய வீட்டுக்கு போக கூடாது என்று பெரிய கட்டுப்பாடுகள் வைத்து விட்டார்கள். Then the people in the church, the priest and the nuns, they told us, they commanded us that we were not to visit that home. 而这天主教的那些父神啊还有那些修女们也劝导我们不好去参加。 ஆனாலும் நாங்கள் களவாக அவருடைய வீட்டுக்கு போய் நாங்கள் வருவதுண்டு. But secretly we visited them. 是我们去暗暗的去拜访他们。 இப்படியாக இருந்ததான வேளையில் 1971 ஆகஸ்ட் மாதம் ஒரு கன்வென்ஷனை பார்க்கும்படியாக எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. As things were going on in this way, in the month of August in the year 1971, I had an opportunity to see a convention like this. 1971年的8月份呢，我有了这机会去参加一个布道会。 அந்த இடத்துக்கு போன பொழுது நான் முதலாவது பார்த்ததான கூட்டம் ஆவியின் கூட்டமாக இருந்தது. When I reached that place, the first meeting that I saw was the tarrying meeting. 我到那个地方第一个主会所参加的就是求圣灵会。 அது வாலிபருக்கு தனிமையாக நடத்தப்பட்டதான ஒரு கூட்டமாக காணப்பட்டது. It was a special tarrying meeting just for the youths. 是特别的主会为了年轻人。 அங்கே அந்த வாலிபர்கள் ஆவியில் நிறைந்து உருண்டு பிறண்டு அவர்கள் அவர்களை நான் பார்த்த பொழுது எனக்குள்ளே பரியாசமும் பகுடியும் உண்டானது. There I saw the youths getting filled in the spirit. They were jumping and leaping and rolling on the floor. When I saw all that, I began to despise them. 在那地在那主会，我看到许多年轻人充满着圣灵而跳跃着呢，我也开始藐视他们。 நான் எனக்குள்ளே என்னென்ன காரியங்களை நினைத்து நான் பகுதியாக நினைத்து கொண்டிருந்தேனோ அதெல்லாம் அங்கே ஒரு தீர்க்க தரிசனம் மூலமாக கூறப்பட்டதை நான் கேட்கக்கூடியதாக இருந்தது. As I was mocking and despising them in my heart, suddenly there was a prophecy in which whatever was in my heart was spoken. 我在心里藐视他们的时候, 忽然间有这么的一个预言呢, 就说出了我心里所想的。 மகளே, இது பரியாசம் பண்ணுகிற இடம் இல்ல, நான் வாசம் பண்ணுகிறதான இடம். உன்னுடைய இதயத்தை நீ எனக்கு ஒப்புக் கொடுப்பாயானால் நான் உனக்குள்ளே பலத்த காரியங்களை செய்வேன் என்று சொல்லி அந்த இடத்திலே தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது. In that prophecy it was said, my daughter, this is not the place for you to mock and despise, for I am dwelling in this place. If you surrender yourself, if you surrender your heart to me, I will do a great work within you. 那预言说，我的女儿，这个地方不是你可以藐视的，我已经在这里。 如果你把自己的心降服于我，我就会在你生命中做极大的事。 நான் நினைத்தேன், இவர்கள் சாதகம் பார்க்கிறவர்கள் போல் இருக்கிறது, அதுதான் எனக்கு நான் நினைக்கிறது எல்லாவற்றையும் அவர்கள் கூறுகிறார்கள் என்று நான் எனக்குள்ளே நினைத்தேன். Within me I was thinking, perhaps these people are fortune tellers, that's why they are able to understand what is within my heart. 我心里想，或许这些都是占卜之人呢，所以能够说出我心里的话。 அதற்கு பிற்பாடு அன்று பின்னேறும் போல் ஒரு சுவிசேஷ கூட்டம் அங்கே நடந்தது. After that there was a gospel service in that place. 后在那地方也有布道会。 நான் அந்த கூட்டத்துக்கு நான் போயிருந்தேன். I attended that service. 我也参加了那主会。 அங்கே நான் பார்க்கும் பொழுது ஸ்டேஜில் இருந்ததான பரிசுத்தவான்களுடைய முகங்களை பார்க்கும் பொழுதும் அவருடைய எல்லா தோற்றங்களை காணும் பொழுதும் எனக்கு அந்த இடம் ஒரு பரலோகம் போலவும் அங்கே அவர்களை காணும் பொழுது ஒரு தூதரளை போலவும் எனக்கு காணப்பட்டது. When I looked upon the saints of God seated on the stage, I felt that they were angels, and I felt that they were angels, and I felt that that place was like heaven.
我看到这圣徒们所穿的都是白色的衣服呢，就好像我好比在这天堂一样。அங்கே ஒரு பாட்டு ஒன்று பாடப்பட்டது. பலிபீடத்திலே பரனே படைக்கிறேன் இந்த வேளை அடியேனே திருச்சித்தம் போல் ஆண்டும் நடத்தும் என்றதான பாடல் பாடப்பட்டது. And a song was sung in which it said, Lord, I lay myself on the altar. Take control of me and lead me according to your will. 而他们所引的诗歌就是主啊，把自己放在祭坛上，恳求你来控制我的生命，叫我遵行你的旨意。அந்த ஒவ்வொரு பாட்டுகளுடைய சரணங்களும் அடிகளும் எனக்காகவே பாடப்பட்டது போலவே காணப்பட்டது. I felt as if every word, every line of that song was sung just for me. 我感觉到那诗歌的每一句话呢，所唱的都是为我。பொன்னையும் பொருளையும் விரும்பேன் மண்ணின் வாழ்வையும் வருத்தேன் மன்னவன் சாயலின் அது அந்த பாடுகளும் அங்கே என்ற உள்ளத்தின் ஆழத்துக்குள்ளே அது ஆழமாக கிரியை செய்ய தொடங்கினது. The song says, I do not desire silver or gold, and I shall hate this earthly life. I only desire to see the face of Jesus. The words of that song began to do a very deep work in my heart. 那歌词呢也说到，我金银都不要，我甚至是恨怒这世俗的生命，我只要与我的主在一起，也就足够了。அப்பொழுது நான் நினைத்தேன், நாங்கள் பொன்னையும் பொருளையும் விரும்பி மண்ணின் வாழ்வை வெறுக்காமல் சுயங்கள் பெருமைகள் இவைகளெல்லாம் எங்களுக்குள்ளே இருக்கிறதே, நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது என்றதான ஒரு பயம் எனக்குள்ளே ஏற்பட்டது. There was a fear within my heart because thus far I had loved silver and gold and a worldly earthly life, and if I was continuing in this sinful state, surely I cannot go to heaven. 忽然间我心里感觉到非常害怕，因为我一直以来我都非常喜爱的经营还有这世俗的生命呢，所以我也告诉自己，如果继续的过活这种犯罪的生活，我也好不到哪里去。அந்த கூட்டத்திலே ஒரு சகோதரி சாட்சி கொடுத்தா, தன்னுடைய ஜீவியத்தை தான் கத்தோலிக்க மார்க்கத்திலிருந்து வந்ததென்றும் தன்னுடைய ஜீவியத்தை தேவனுக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் என்றும் தேவன் தனக்கு தரிசனம் மூலம் தன்னோடு இடப்பட்டார் என்றும் தன்னுடைய ஜீவியத்தை தேவன் மாற்றினார் என்றும் அவர் சாட்சி கொடுத்தார். In that service, a young lady gave a testimony as how she was also from the Catholic faith, but when she surrendered her life to the Lord totally changed her. 而在那组会中也有一位年轻的姐妹呢，见证的时候说她也是属着天主教的信心，她如何的得救进入这信心。அங்க பாடப்பட்டதான பாட்டும் அந்த சாட்சியும் என்னுடைய உள்ளத்தை உருக்கிவிட்டது. The songs that were sung in that service when also the testimonies that were spoken really broke my heart. 组会的诗歌组会的见证呢，使我的心破碎了。அப்பொழுது நான் ஆண்டவரிடம் சொன்னேன், ஆண்டவரே, இது உண்மையான மார்க்கமாயிருந்தால், இது உண்மையான சத்தியமாயிருந்தால், நீரும் என்னோடு தரிசனத்துக்குடாக நீர் என்னோடு பேச வேண்டும் என்று நான் கர்த்தரிடத்தில் சொல்லிக்கொண்டேன். And I began to speak to the Lord and I said, Lord, truly if this is the right way, if this is the truth, then speak to me through a vision that I may know. 我就与主这样的说话说，主啊，如果这是你要我所要走的道路的话，这是真理的话，那你就要给我一个意象。நான் பிரவராவின் கூட்டத்துக்கு போயிருந்ததான வேளையிலே கர்த்தர் எனக்கு ஒரு தரிசனத்தை காண்பித்தார். I attended a tearing meeting and the Lord spoke to me in a vision. 我就参加了求圣灵会，而主也借着异象来与我说话。கல்வாரி சிலுவையில் பாடுபட்டவராக, தலையில் முள்முடி வைத்தவராக, அவருடைய கரங்களால் சிலுவையில் அறையப்பட்டதாக, அவருடைய சரீரம் பூரா இரத்தம் வடிகிறதான அந்த காட்சியை நான் காண கர்த்தர் எனக்கு காண்பித்தார். The Lord showed me a vision in which I saw our Lord Jesus Christ hanging on the cross of Calvary with a crown of thorns upon his head. His hands were pierced with nails and his whole body was bleeding. 我在异象中看到主耶稣乃是挂在十字架上，他的头戴着有刺的冠冕呢，双手呢乃是被钉钉着这呢而流自己。நான் அந்த தரிசனத்தை கண்டு கொண்டு இருக்கும் பொழுது ஒரு சகோதரி ஆவியில் நிறைந்து, நீ காண்பது என்னுடைய கல்வாரியின் தரிசனம், உனக்காகவே நான் முள்முடி வீணான சிந்தனைக்காக முள்முடி தரித்தேன், உன் கையினால் செய்த பாவங்களுக்காக ஆணியறையப்பட்டேன், உன் சரீரத்தில் உள்ள வியாதிகளுக்காக நான் என் லாவிலே ஈட்டியாலே குத்தப்பட்டேன் என்று சொல்லி அங்கே தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது. Even as I was looking at that vision, there was a prophecy spoken, and that sister who prophesied, she said that you are now looking at the vision of my Calvary's love for you. It is for all your sinful thoughts that the crown of thorns was placed upon
my head. For all your sinful actions, my hands were nailed to the cross, and it is for your sicknesses that I was pierced and I'm bleeding. 我在看异象中的时候，也有同时候也有异言呢。那姐妹异言说到，你如今所看到的十字架，情况呢，就是因你坏的思想呢，我的头戴着有刺的冠冕；因你恶的行为，我的手被钉着；而你所走错的道路，我的脚也被钉；而我的身旁也受扎，为了你的罪。阿伯的那男人说：“你安得不得？你如你安的德文。”ஆனால் எனக்கு இந்த காட்சி நீர் காண்பித்தபடியினால் நான் நன்றியோடுமே ஸ்தோத்திரிக்கிறேன் என்று சொல்லி எனக்கு ஜெபிக்கவும் தெரியாது. இயேசுவின் ரத்தம் சோத்திரம் சோத்திரம் என்று மாத்திரம் நான் சொல்லி கொண்டு இருக்கும் பொழுது வானம் திறக்கப்பட்டு பெரிதான ஒளி ஒன்று என்னுடைய சரீரத்துக்கூடாக கரண்ட் அடித்தது போல பாய்ந்து போன. It was then I realized that this was the true God, and I surrendered myself to God, and I did not know how to pray. I just began to say praise the Lord and blood of Jesus. As I was speaking these words, I felt I saw heaven being opened and a great light shone upon me. 我呢觉悟到这是真实呢，我就开始做，因为我不晓得怎么样祷告，我只能说赞美主，还有耶稣的宝血。我说了之后，就看到天为我敞开呢，我也看到了那。அப்பொழுது நான் கர்த்தரிடம் சொன்னேன், ஆண்டவரே, இது உண்மையான மார்க்கம். நீர் என்னை சந்தித்திருக்கிறீர். இவர்கள் ஏதோ ஒரு பாசி என்று பேசுகிறார்களே, நீர் அதை எனக்கு தருவீர் என்றால் நான் உம்முடைய சத்தியத்துக்கு உண்மையாகவே கீழ்ப்படுவேன் என்று நான் ஒரு பொருத்தின செய்தேன். And I told the Lord, Lord, this is the true way, and you have met me in this place, this unknown tongues that these people are speaking. If you were to fill me with that, then I will continue to follow you, I told the Lord. 我就对主说，主啊，这是真的道路，我也要行在其中呢。可是他们正如今所说的方言，如果也是真的话，求你也给我同样的灵感。அந்த வேளையிலே நான் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுவின் ரத்தம் என்று சொல்லிக் கொண்டிருந்ததான வேளையிலே என்னுடைய கை கால் எல்லாம் நடுங்குற வண்ணமாக எனக்கு காணப்பட்டது. என்னுடைய நாவுகள் எல்லாம் பிறண்டு கொண்டிருக்கிறது போல் காணப்பட்டது. என்னை அறியாமலே அந்த அந்நிய பாசையை நான் பேசக்கூடியதாக கர்த்தர் எனக்கு அந்த வேளையிலே பரிசுத்தாயின் அபிஷேகத்தினாலே என்னை நிரப்பினார். As I was just saying praise the Lord and blood of Jesus, as I continued to praise God, suddenly I felt a great trembling in my limbs and my tongue was changed, and at that moment the Lord filled me with the Holy Spirit. 我就开始说赞美主呢，耶稣的宝血。一直说的时候呢，我也感觉到我的舌头也开始震动呢，而慢慢的我也开始说方言出来。நான் முதல் அந்த வாலிபர்கள் வாவிலே நிறைந்து ஜெபித்து உருளும் பொழுது நான் பகுடி பரியாசம் பண்ணுகிறேன். அது பண்ணமாக நானும் அப்படிப்பட்டதான ஒரு அனுபவத்தை அனுபவிக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். First when I saw the youths rolling and jumping in the spirit, I had mocked and despised them, but on that day the Lord gave me that same experience. 起初我看到那年轻人充满着圣灵，乃是跳跃着在地上滚着，我也藐视他们。那然而呢，在那同样的日子呢，神也给了我那经验。அந்த கன்வென்ஷன்லே நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நான் ஞானஸ்நானத்தையும் பெற்றுக்கொண்டேன். At that same convention, I obeyed the word of God and obeyed in water baptism. 在那复兴会中呢，我遵行了神的话语呢，接受水的洗礼。அதற்கு பிற்பாடு நான் வீட்டுக்கு போன பொழுது நான் கோவிலுக்கு போகவில்லை. நான் அந்த குடும்ப ஜபங்கள் யாது ஒன்றுக்கு நான் பங்கெடுப்பதில்லை. இப்படியாக இருந்தால் என்னுடைய நகைகள் எல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக கலட்டி அப்படியாக ஜீவித்ததான வேளையிலே என்னுடைய தாயார் இதை கவனித்து அவர் எனக்கு விரோதமாக கிரிய செய்ய தொடங்கினார். When I returned home, I began to slowly stop going to the church and to the services there. Slowly I started to remove my jewels. When my mother noticed this change in my life, she began to work against me. 我回家之后呢，也慢慢的停止去参加天主教的主会呢，也开始呢把我所有的金银器装饰脱下来。母亲看到这种改变呢，也感觉到不喜悦。நான் விசுக்கு போகாமல் இருந்தது நிமித்தம் என்னுடைய தாயார் என்னை ஏச தொடங்கினது நிமித்தம் நான் பயந்து நான் சேர்ச்சிக்கு போனேன். When my mother began to scold me for not going to the church services, there was a fear within me and I went. 母亲呢，因我停止不去参加天主教的主会呢，也就开始骂我，我因害怕也就开始再回去。
நான் அந்த இடத்துக்கு போய் கால் வைத்ததின் நிமித்தம் என்னுடைய சமாதானம் சந்தோஷத்தை இழந்தவளாக நான் காணப்பட்டேன். But when I set foot in the Catholic Church, immediately I lost the joy and peace that God had given me. 进入到那天主教的信心的主会之中，我也失去了神所赐给我的喜乐平安。 அங்கே ஃபாதர் பிரசங்கம் பண்ணிக்கொண்டிருந்தார். நான் வெளியிலே துக்கத்தோடு நான் கர்த்தரிடத்தில் கேள்வி கேட்டுக்கொண்டிருந்தேன், ஏன் எனக்கு இப்படிப்பட்ட ரட்சிப்பு கிடைத்தது, இந்த ரட்சிப்பை என்னால் பாதுகாத்து கொள்ள முடியாமல் நான் காணப்படுகிறேன் என்று சொல்லி நான் கர்த்தரிடத்திலே நான் கண்ணை மூடி ஜெபித்துக் கொண்டிருந்தேன். As the priest was preaching, I closed my eyes and I began to cry to the Lord, why did you give me this great salvation, for I am unable to preserve it. 父神在做祷告的时候，我本身也对主说话，主啊，为什么将这大救恩给了我之后呢？使我处在这种艰难的困境呢？ அந்த வேளையிலே எனக்கு நான் ரட்சிக்கப்பட்டு ரெண்டு வாரம் தான் அந்த பைபிளில் எனக்கு அந்த வசனம் இருக்கிறதுன்னு கூட தெரியாது. At that time I had been saved only for 2 weeks. I did not know the Bible well. I did not even know the verse that was in the scripture in that Bible. 那时候我得救之后只有两个星期的时间呢，不太认识圣经里所记载的话。 நான் உனக்கு பயமுள்ள ஆவியை தரவில்லை, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை தந்திருக்கிறேன், நீ மனுஷருக்கு பயப்பட வேண்டாம் என்று கர்த்தர் அந்த வேளையில் என்னோடு பேசினார். At that moment the Lord began to speak to me and he said, I have not given to you the spirit of fear but of power and of love and of a sound mind, therefore do not fear any man. 当时候呢，主也与我从他的话语中与我说话，我没有给你惧怕的心，乃是满有仁爱谨守的心，所以你不用去害怕人。 I returned home and I told my father the truth. 我回家之后也就告诉我父亲真实。இப்படியான இடத்துக்கு நான் போனேன், எனக்கு இப்படிப்பட்ட தரிசனங்கள் கிடைத்தது, நான் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டேன், ஞானஸ்நானம் எடுத்து விட்டேன், பரிசுத்தாவியையும் பெற்றுவிட்டேன், நான் இனி இந்த ஆலயத்துக்கு போக மாட்டேன் என்று சொன்னேன். I told my father that I had gone to such a place and in the convention that I had attended, the Lord spoke to me through that vision, I am saved, I have taken water baptism and I am baptized with the Holy Spirit, therefore I cannot continue to go to the Catholic Church. 我对父亲说，我参加了这份信会呢，也在那里得救，领受水的洗礼，充满着圣灵呢，从今以后我 不要再回去那天主教的教堂了。என்னுடைய தகப்பனாராதே அனுபவிக்கவில்லை. உனக்கு மூதன் மூத்த சகோதரங்கள் இருக்கிறார்கள். அவர்களை அறிந்தார் என்றால் பிரச்சனை உண்டாக்கப்படும். ஆனபடியினால் இந்த எண்ணங்கள் இந்த சிந்தனைகளை எல்லாவற்றையும் விட்டுவிடும் என்று சொல்லி என்னுடைய தகப்பனார் என்னோடு பேசினார். But my father did not accept what I said. He said that you have 3 older siblings. If they come to know, there will be great problems. Therefore, leave all of this, he told me. 我的父亲就对我说呢，他不能够接受我所说的话，因为他说我还有3个长辈呢，所以我不可以离开那信心。 என்னுடைய தாயார் மிகவும் எனக்கு விரோதமாக கிரியை செய்து அங்கிருந்ததான ஃபாதர்மார் சிஸ்டர்மாரிடம் சொல்லி என்னை அவர்கள் வரவழைத்து எனக்கு பலவிதமான காரியங்களை சொல்லி எனக்கு என்னுடைய மனதை மாற்றும்படியாக முயற்சித்தார். My mother began to work against me very much. She told the priests and the sisters in the Catholic Church in my place and they called me and they spoke many things to me and they tried to change my mind. 母亲也反对我呢，她也叫那些天主教的修女还有父神来劝导我。 அவர்கள் அடிக்கடி வீட்டுக்கு வந்து எனக்கு தொந்தரவு கொடுத்து கொண்டே இருந்தார்கள். Very often they visited my house and troubled me. 他们常常来拜访我们，也制造麻烦。 இப்படியான வேளையிலே என்னுடைய அண்டி வீட்டுக்கு என்னை என்னுடைய தாயார் அனுப்பி என்னை மனதை மாற்றும்படியாக முயற்சித்தார்கள். And my mother sent me to my aunt's place so that she could talk to me and change my mind. 母亲也差我到阿姨的家，叫阿姨也能够开导我。 அந்த நாட்களிலே எங்களுடைய ஊரில் விசுவாச வீடு இருக்கவில்லை. In those days there was no faith home in the village in which I was staying. 我所住的村子里当时也没有信心之所。 18 மைலுக்கு அப்பால் ஒரு விசுவாச வீடு இருப்பதாக நான் கேள்விப்பட்டேன். But I heard that there was a faith home about 18 miles from my village. 于是我听说呢，在18公里的地方有这么一个信心所。 என்னுடைய தாயார் சொன்னார், வழிக்கிடும் நான் கொண்டு அங்கே விடுகிறேன்னு சொல்லி நான் ஓம் என்று சொல்லிவிட்டு என்னுடைய எல்லா உடுப்புகளையும் நான் எடுத்து பேக்கில் வைத்துவிட்டு நன்றாக அம்மாவை பிரியப்படுத்தும்படியாக நகைகளையும் போட்டுக்கொண்டு நான் சொன்னேன், அம்மா நீங்கள் ஏன் வந்து கஷ்டப்படுகிறீர்கள்,
mama and mom and the kudumbathar kootathukku andha valiyaga pogradhaane naan avargalodu poi naan aunty veettil irangi vidugiren endru ammaavukku sonne. At that time I packed my bag, put all my clothes in a bag, and just to please my mother I put on all my jewels and I told her, mother, you do not need to trouble yourself to bring me to my aunty's place. Our uncle is traveling in that direction, I'll go with them and I'll get down at the right place. 为了要讨母亲的喜欢，我就开始穿回这经理的装饰呢。当时我就告诉母亲说，你不用跟着我来，因为叔叔也将会去那同样的地方，所以我会跟他一起去。 ஆண்டவருடைய இரக்கத்தின் பிரகாரம் அதை என்னுடைய தாயார் சம்மதித்து விட்டார்கள். By the mercies of God, my mother agreed. 我的母亲也同意了。 நான் என்னோட மாமியார்களோடு சேர்ந்து நான் ஆண்டி வீட்டுக்கு போகவில்லை, அந்த விசுவாச வீட்டுக்கு நான் போய்விட்டேன். But I did not go to my auntie's house, I went to the faith home. 我去没有去到阿姨的家，乃是去到信心所。 அங்கே ராப்போசன கூட்டம் நடந்தது. நான் சந்தோஷமாக ஆவியின் கூட்டத்தில் பங்கெடுத்து அந்த கால ஆராதனையில் நான் பங்கெடுத்து ராப்போசனம் எடுக்கக்கூடியதாக கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். The Lord helped me to take part in the tearing meeting and then in the morning service and also to take part in the communion. 主呢帮助我参加了求圣灵会星期天的敬拜会，甚至是圣餐会。 அந்த ஆராதனையில் அறிவிக்கப்பட்டது சாவு கச்சேரியில் யாழ்ப்பாணத்தில் ஒரு கன்வென்ஷன் இருக்கிறது, போக விரும்புகிறவர்கள் போகலாம் என்று அறிவிக்கப்பட்டது. And in the during the announcements in that service it was said that there was going to be a convention in the place called Jaffna, those who wish to go could go. 在通告的时候，他们也宣告说，在加夫纳将会有分信会，谁想去参加可以去。 நான் என்னோட மாமியிடம் சொன்னேன், நான் வீட்டுக்கு நீ திரும்பி போனால் இந்த ரட்சிப்பை நான் இழக்க வேண்டி வரும், நான் இப்படியே நான் போய்விடுகிறேன் என்று என்னுடைய மாமிக்கு சொன்னேன். And I told my auntie that if I were to return home, truly I will lose my salvation completely. Let me go to this convention, I told her. 我跟阿姨说，如果回家的话，我将会彻底的失去这救恩。 求你让我去参加那份信会。 ஆனால் சொன்னேன், உன்னுடைய தாயாருடன் நான் தப்ப முடியாது். ஆனபடியினாலே வரும்படியாக என்னை கூப்பிட்டா. But my aunt told me that you cannot escape from your mother in this way, you have to come back. 阿姨说，你总不能够一辈子来躲避你的母亲，必须回去。 அதை மறுத்துவிட்டு அங்கிருந்து போனவர்களோடு சேர்ந்து நான் அந்த கன்வென்ஷனுக்கு போய்விட்டேன். But I refused and traveled with those who were going for the convention. 我却没有听从呢，就去参加那边的分信会。 அந்த இடத்திலும் எல்லா கூட்டங்களிலும் பங்கெடுக்கக்கூடியதாக எனக்கு இருந்தது. அங்கும் என்னுடைய சகோதரர்கள் தேடி வந்து விட்டார்கள். And I was able to take part in the convention meetings, but even there my brothers came in search of me. 我参加那份信会的期间呢，我的哥哥们也都到那地方来找我。 அதுக்கு பிற்பாடு நான் சொன்னேன், இங்கே பாருங்கள், ஒரு கொன்வென்ட்டை விட நல்ல பெரிய பாதுகாப்பான இடமா இருக்கிறது, நான் வீட்டுக்கு வரவில்லை, நான் கர்த்தருக்கென்று நான் என்னை ஒப்பு கொடுத்து விட்டேன் என்று சொல்லி நான் அவர்களுக்கு துணிவாக சொல்லிவிட்டேன். And I boldly told my family that this place that I am going to join, there's greater safety than in any convent, therefore let me stay here. 我就大胆地对我家人说，我在这地方所找到的安全比任何地方都安稳。 அதுக்கு பிற்பாடு என்னுடைய தாயார் தேடி வந்தார்கள். அப்பொழுது ஒரு கன்வென்ஷன் நடந்தது. அந்த கன்வென்ஷனில் என்னுடைய தாயாரை கர்த்தர் தரிசனத்துக்கூடாக பரிசுத்தாவியையும் கொடுத்து அந்த கன்வென்ஷனில் ஞானஸ்தானம் எடுக்க ஆண்டவர் உதவி செய்தார். After that, my mother came in search of me, and in the place where she came, there was a convention. There, the Lord met my mother, and she took water baptism, and even the Lord baptized her with the Holy Spirit. 之后呢，母亲也来找我的时候，同时后也有份信为她自己本身也得救灵受水的洗礼，也充满着圣灵。 நான் சொன்னேன், நான் கர்த்தர் ஊழியம் செய்ய போகிறேன், என்னை தொந்தரவு செய்ய வேணாம், நான் வீட்டுக்கு வந்தால் சமாதானமாக இருக்க மாட்டேன் என்று சொன்னேன். என்னுடைய தாயார் சந்தோஷமாக விட்டுட்டு போய் விட்டார். Then I told my mother, let me join this ministry. If I come home, I will lose all my peace. And my mother let me go joyfully. 我对母亲说，求你让我来参加这执事呢，因为如果我回去的话，我将会失去所有的平安。而母亲也同意。 படிப்படியாக என்னோட சகோதரி இருவரையும் கர்த்தர் ரட்சித்தார். And after that, slowly the Lord saved my sisters. 渐渐的，神也拯救我的姐姐。அதற்கு பிற்பாடு தகப்பனாரின் கர்த்தர் ரட்சித்து
என்னுடைய முழு குடும்பத்தையும் கர்த்தர் இந்த சத்தியத்துக்குள் கொண்டு வந்தார். Later the Lord saved my father and brought my whole family into this faith. 之后呢, 神也得救了我的父亲, 也把其他的家人也都带来这信心。 1972 ஆம் ஆண்டு நான் கர்த்தருக்கு என்னை அர்ப்பணிக்கவும் அவருக்கு ஊழியம் செய்யவும் கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். In the year 1972 the Lord enabled me to surrender myself to this glorious ministry. 1972年呢, 主也帮助我把自己降服于来参与这荣耀的指示。 அவர் அழைத்த நாள் தொடங்கி இந்நாள் வரைக்கும் எனக்கு நல்லவரும் வல்லவரும் போதுமானவருமாக அவருடைய திரளான கிருபைகளை எனக்கு தந்து இந்த ஊழியத்தை சந்தோஷமாக செய்ய கர்த்தர் எனக்கு உதவி செய்து வருகிறார். Since the day the Lord called me till today, the Lord has been good to me. He has been faithful to me. He has granted me abundance of grace and anointing to do this ministry. 神拯救我以来直到今天呢, 他乃是扶持着我守着我到今日，我感谢赞美。 ஆதிகள் வந்த பொழுதிலும் எனக்கு வைத்தியராயிருந்து எனக்கு சுகம் தந்திருக்கிறார். Many time when I was sick, the Lord was my healer. 许多次我生病了，神成为我的医治者。 எத்தனை போராட்ட வேளைகளிலும் கர்த்தர் எனக்கு ஜெயம் தந்திருக்கிறார். In the midst of all my battles, the Lord granted me victory. 在一切的征战，神赐予我胜利。 இம்மடாய் கர்த்தரின் ஜீவிதில் செய்து வந்த சகல நன்மைகளுக்காகவும் நான் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். I praise and thank the Lord with a grateful heart for all the goodness that the Lord has showered in my life thus far. 现在我生命中所行的一切良善，我感谢赞美。 இந்த ஊழியத்தை கடைசி மட்டும் செய்ய எனக்கு ஜெபிக்கும்படி தாழ்மையாக. I request all of you humbly to pray for me that I may continue to do this ministry till the end. 我谦卑地恳求大家为我祷告，叫我能够继续地在这职事为主做事。感谢赞美神。